ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பிர்லா பிளானிட்டோரியம் அப்படிங்கிற ஒரு பிளானிட்டோரியத்தோட விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பிளானிட்டோரியம்னா என்னென்னு பார்த்துருவோம். பிளானிட்டோரியம்னா என்னென்னா ஒரு இடம், அந்த இடத்துல ஸ்பைஸை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, பிளானட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. அதுக்கு பேர் தான் பிளானிட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தியேட்டர் மாதிரி தான், ஆனால் தியேட்டர் விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த தியேட்டரில் ஸ்பேஸை பற்றி தான் சொல்லுவாங்க. அண்டு இந்த தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் செட்டிங்ஸு. எப்பவுமே தியேட்டரில் வந்து நம்ம மூஞ்சிக்கு நேராக தான் ஸ்க்ரீன் இருக்கும். அண்ட் பட் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீலிங் முழுக்க ஸ்க்ரீனாக மாற்றிடுவாங்க. இதுக்கு பேர் தான் பிளானிட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம சில டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இது வந்து பிர்லாவால் கட்டப்பட்ட ஒரு பிளானிட்டோரியம், பிர்லா கம்பெனியால். அண்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, இங்கே எதிர்பார்க்குறதோட பெருசு. அண்டு இது கருத்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, பல கேம்ஸ் கூட இருக்குது. அந்த கேம்ஸும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் தான். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டிக்கெட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து டிக்கெட் வந்து 80 ருபீஸ். அந்த 80 ருபீஸ்க்குள்ளே என்ன நல்லா வரும்னா சயின்ஸ் சென்டருக்குள்ளே நம்மளால் போய் பார்க்க முடியும். அண்ட் 3D ஷோ இருக்கும். 3D ஷோ வந்து பிளானட்ஸை பற்றி சொல்லாமல் படங்கள் அந்த மாதிரி தான் ஓட்டுவாங்க. அண்ட் பிளானட்டோரியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளானட்ஸ் பற்றி நடக்கிற இடம். அண்ட் ஸ்பியர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம், இதெல்லாம் தான் இந்த 4 டிக்கெட்ஸ்க்குள்ளே வரும். இந்த என்டையர் பிர்லா பிளானட்டோரியத்துக்குள்ளுமே இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மொத்தமாக சேர்த்தா தான் 80 ருபீஸ். நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால 160 ருபீஸ். அண்ட் இது வந்து செம்ம ஒர்த்து 160 ருபீஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப பேசாமல் நம்ம லாக்குள்ளே போயிடலாம். பிர்லா பிளானட்டோரியம் என்ட்ரன்ஸு இங்கே உள்ள என்ட்ரானே உங்களுக்கு வந்து கிட்ஸு பிளேக்கு ஒரு நல்லா ரொம்ப பெரிய பார்க்காகவே இருக்குது கிட்ஸ் விளையாடுறதுக்கு. உள்ள ரோடு இது நல்லா வெல் மெயின்டைன்டு பிளேஸ் இது. இங்கே வந்து ஷோ டைமிங்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் 3 லாங்குவேஜில் ஷோ இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. 4:30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் ஷோ இருக்குது, அதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்ல டைனாசர் பொம்மை, கிட்ஸு நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ஏரியா, இல்லை ஒரு நல்ல பெரிய இடம், ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி ஒரு இடமா தான் இருக்கு. பிஎம் பிர்லா பிளானட்டோரியம் மொத்தம் இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து ஷோ நடக்கிற இடம் இது, சரிங்களா. இங்கே செல்ஃபி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது, அவர் பக்கத்தில் இருக்கிற யாருன்னு தெரியல, இவர் அப்துல் கலாம் தெரியுது. நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரிஷி உடனே ஒரு நிமிஷத்தில் 3 போயிட்டா. ரிஷி, ரிஷி 3 இருக்கீங்களா? 3 எப்படி இருக்கு, நல்லாயிருக்கா? அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஷோ நடக்கிற இடம். இது ஷோக்காக அந்த டைமிங்க்காக வெயிட் பண்ணுறவங்களோட இடம் அது. இங்கே நிறையா செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே ஒரு பிளானட்டோட வெயிட்டு, இப்போ நீங்கள் ஏறி நின்னீங்கன்னா அந்த பிளானட்டில் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா. இங்கே ஒரு வெயிட் மிஷின் இருக்குது. நீங்கள் ஏறி நின்னீங்கன்னா நீங்கள் 27 கிலோ எர்த்தில், 24 எர்த்தில் இவங்களோட வெயிட் வந்து 53. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்களோட வெயிட் அப்படியே மாறும், சரிங்களா. பார்த்தீங்கன்னா 39 இடத்துல, மார்ஸில் 14 கிலோ, 99 கிலோ ஜூபிட்டரில் இவர் சாரு, 14 கிலோ மெர்க்குரியில். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, ஸ்டெடினஸ் ஆஃப் த ஹேண்டு. அவுட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிளானிட்டோரியம் தியேட்டர். இங்கே தியேட்டரில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் ஸ்க்ரீன். அண்ட் அந்த நீளமாக ஒன்று இது இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அதுதான் ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் மூலமாக தான் இந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்பேஸை பற்றி, பிளானட்ஸை பற்றிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஷோ வந்து வீடியோ எடுக்கல. பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பிளானட் ஆன் ஸ்பியர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதை விட்டிங்கன்னா அடுத்தாப்பில் இதுதான் ஜென்ரல் சயின்ஸ் சென்ட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா DRDO டிஃபென்ஸோட ரிசர்ச் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால். இந்த ஆப்போசிட்டில் தெரிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளானட்டோரியம் ஷோ நடக்கும்.
அதை டைமிங்ஸ்லாம் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இதான் நான் சொன்ன சயின்ஸ் ஆன் ஸ்பியர். இது நாங்கள் சொன்ன மாதிரி எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அண்ட் சயின்ஸ் ஆன் ஸ்பியர்னால் என்னென்னா, நம்ம உலகத்தை வந்து புரிகிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க, ஒரு கிளாஸ் மாதிரி சொல்லி தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தில் இருக்க வறட்சியெல்லாம் அப்படியே மேப்பில் இந்த வருஷம் என்னென்ன எங்கெந்த இடத்துலலாம் வறட்சி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு மேப்பை காமிச்சு, அந்த மேப்பு மூலமாக நம்மளுக்கு இந்தெந்த இடத்துலலாம் வறட்சி நடந்திருக்குன்னு சொல்லி தருவாங்க. இதுக்கு பேர் தான் சயின்ஸ் ஆன் ஸ்பியர். இது வந்து ஆப்ஷனல் தான், ரொம்ப நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் இது வந்து கண்டிப்பாக போகணும், சூப்பராக இருக்கும் இந்த இடம். இந்த சயின்ஸ் ஆன் ஸ்பியருங்கிற கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. இந்த நான் சொன்ன மாதிரி எல்லாமே சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸாக தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான சயின்ஸ். இது வந்து என்ன சயின்ஸுன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல உருண்டுட்டு அடிபட்டால் ஐ மீன் பவுன்ஸ் ஆகி திரும்ப வரும். இது வந்து பவுன்சிங் மெத்தடில் தான் இந்த மாதிரி சொல்லித்தராங்க இந்த கேமில். இது வந்து நிஜமாலே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு ஃபைட்டர் ஜெட், ரியல் ஃபைட்டர் ஜெட். இந்த பார்க்கே முழுக்க சயின்ஸாக இல்லைனாலும் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டோட க்ளோஸ் ஷாட். இது வந்து சேலேருந்து ஒரு ஃபைட்டர் ஜெட், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்க ஒயர் அது இதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது மூலமாக தான் அந்த ஃபயர் வந்து அப்படியே பறக்கும். இங்கே பல அந்த பீஸ்ட் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த வகையான ஃபைட்டர் ஜெட். இது மாதிரி தான் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்ஸ் க்ளோசிங் டைமு எல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்கே க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. அதனால் வாட்ச்மேன் வந்து எல்லாத்தையும் விசில் அடிச்சுட்டு அமிச்சுன்னு இருந்தார். கையில் லத்தி வர இருந்ததா, அதனால நாங்கள் எல்லோரும் பயந்துட்டு போயிட்டோம் நாங்கள். அண்டு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயும் இந்த கேம் பற்றின டீட்டெயில்ஸ் அது எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான், இத்தோடு நம்ம வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.